கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷய நிரபீத புராண நம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 55 கல்மாஷபாதனும் கட்வாங்கனும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக இக்ஷ்வாகு குல வம்ச வரலாறை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ககுத்ஸ்த மகாராஜாவின் கதையை பார்த்தோம். மாந்தாதா சௌபரி இவர்களுடைய சரித்திரங்களை பார்த்தோம். சகர மகாராஜாவின் வரலாறை விஸ்தாரமாக பார்த்தோம். சகர மகாராஜாவின் சந்ததியினரான பகீரதன் எப்படி தேவகங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்து இந்த பூலோகத்தையே பாவனமாக ஆக்கினான் அப்படிங்கிற சிறப்பான வரலாறை சென்ற பாகத்திலே பார்த்தோம். மேல பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு இந்த இக்ஷ்வாகு குல தொடர்ச்சியை சொல்லுகிறார். பகீரதனுக்கு அப்புறம் சுகோத்திரன் அப்படிங்கிறவன் வந்தான். சுகோத்திரனுக்கு பிள்ளை ஸ்ருதி, அவனுக்கு பிள்ளை நாபாகன், அவனுக்கு பிள்ளை அம்பரீஷன், அவனுக்கு பிள்ளை சிந்து துவீபன் என்பவன், அவனுக்கு அயுதாயுங்கிற பிள்ளை, அயுதாயுவுக்கு ருத்துபரணன், ருத்துபரணனுக்கு சுதாசன், சுதாசனுக்கு சௌதாசன் அப்படின்னு ஒரு புத்திரன். இப்படி வம்ச வரலாறுகள் எல்லாம் சொல்லும் பொழுது மகரிஷி சில மகாராஜாக்களின் கதைகளை மட்டும் விஸ்தரிச்சு சொல்லுவார். அதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய சரித்திரங்கள்ல ஏதாவது ஒரு கத்துக்கும்படியான விஷயம் இருக்கும், அதை நமக்கு எடுத்து சொல்வதற்காக மகரிஷி சில வரலாறுகளை மட்டும் விஸ்தரிச்சு சொல்லுகிறார். அதுல இந்த சௌதாசனுடைய வரலாறை பத்தி சொல்லுகிறார். சௌதாசன் என்ற மகாராஜா ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போறானாம். அந்த காட்டுல ரெண்டு பயங்கரமான புலிகள் இருந்தன. புலி அப்படின்னு ஒன்று இருந்தாலேயே காட்டு மிருகங்கள் எல்லாத்துக்கும் எப்பொழுதும் பயம்தான். அதனால இந்த புலிகளை வேட்டையாடணும்னு தீர்மானிச்சு ஒரு புலி அடிச்சுட்டான் ராஜா. அடிப்பட்ட புலி மாண்டு போகும் பொழுது அசுரனாக காட்சி அளித்ததாம் ராஜாவுக்கு. அசுரனா மாறிடுத்து அந்த புலி. உண்மையிலேயே ஒரு அசுரன் தான் புலி வேஷத்துல வந்திருக்கான். இப்படி ஒரு புலி மாண்டு போன உடனே பக்கத்துல இருந்த இன்னொரு புலி ரொம்ப கோவப்பட்டு அந்த ராஜா கிட்டக்க வந்து பேசித்தான். இதுவும் ஒரு அசுரப்புலி. அந்த அசுரப்புலி சொல்லித்து, என்னோட கூட இருந்த என்னுடைய மித்திரனான இந்த புலியை நீ அடிச்சதனால உன்னை நான் பழிவாங்குவேன் உரிய காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. சௌதாசன் யோசிச்சு பார்த்தான், இது என்னடா திடீர்னு எதையோ ஒரு சாபம் மாதிரி ஒண்ணுத்துல மாட்டின்ட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் பெருசா கவலைப்படல, ஏன்னா என்னதா இருந்தாலும் சொன்னது ஒரு புலிதானே அப்படின்னு நினைச்சுண்டு கிளம்பி போயிட்டான் ராஜ்யத்துக்கு. சில நாள் கழிச்சு ஒரு யாகம் பண்றான் சௌதாசன். அந்த யாகத்துக்கு வசிஷ்டர் வந்தார். எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சார். யாகம் ஆரம்பிக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரேன், யாகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் வசிஷ்டர். இதுதான் சரியான தருணம் அப்படின்னு தீர்மானிச்சுது அந்த அசுர புலி. இவனை பழிவாங்கறேன்னு சொல்லியிருந்ததே, அந்த பழிவாங்கறதுக்கு இதுதான் சரியான சமயம்னு தீர்மானிச்சு வசிஷ்டருடைய வேஷத்துல அந்த புலி இந்த யாகத்துக்கு வந்து சேர்ந்துதான். வசிஷ்டர் வேஷத்துல வந்த புலி இந்த ராஜாவை பார்த்து சொல்றது, ராஜாவே இந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு நல்ல விருந்து கொடுக்கணும், அந்த விருந்துல நரமாம்சம் சேர்த்திருக்கணும், நரமாம்சத்தை கொண்டு நீ எனக்கு விருந்து படைப்பாய் அப்படின்னு சொல்லித்து வசிஷ்டர் வேஷத்துல சொல்றது வசிஷ்டரே சொல்றாருன்னு நினைக்கிறான் ராஜா. இத கேட்ட ராஜா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா இந்த புலி வசிஷ்டரும் கிளம்பி போயிட்டார். சரி நான் கொஞ்ச நாளில திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுத்து வசிஷ்டர் வேஷத்துல இருந்த புலி. கொஞ்ச நாள் கழிச்சு யாரு பாக்கம் பண்ணுவாளோ அவனை கூப்பிட்டு, அந்த பரிச்சாரகரை கூப்பிட்டு, நீ நரமாம்சம் இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னானா இந்த ராஜா. இந்த பரிச்சாரகன் வேஷத்துல வந்ததும் அதே புலி. ஏன்னா எப்படியாவது இவனை நரமாம்சம் சமைச்சு அந்த
ஆச்சாரியருக்கு கொடுக்க வைக்கணும் பழி வாங்கணும்னு தீர்மானிச்ச புலி அதுக்கு எந்த விதமான வழியும் விட்டு வைக்காமல் யோஜனை பண்ணி இந்த மாதிரி பிளான் போட்டு காய நகர்த்துறது. அந்த பரிச்சாரகன் வேஷத்திலேயும் வந்தது புலி, அதுவே நரமாம்சத்தை சமைச்சது அத கொடுத்தது அந்த ராஜா கிட்டக்க. ராஜா பாவம் பக்தியா ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணுமே அப்படிங்கறதுக்காக ஸ்வர்ண பாத்திரத்துல அந்த மாம்சத்தை வாங்கி வச்சுட்டான். ஆச்சு கொஞ்ச நாளி, வசிஷ்டர் வந்தார், உண்மையான வசிஷ்டர் திரும்பி வந்தார். வந்த உடனே யாகம் எல்லாம் ஆச்சு, கடைசியில விருந்து கொடுக்கணும் அப்படின்ன உடனே வசிஷ்டருக்கு இந்த நரமாம்சத்தோட சேர்ந்து விருந்தை கொடுத்தான். மாம்சத்தை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஞான திருஷ்டினால இது நரமாம்சம்னு வேற தெரிஞ்சுடுத்து அவருக்கு. இப்பேற்பட்ட தகாத காரியத்தை நீ எப்படி செய்யலாம், ஆச்சாரியனுக்கு போய் நரமாம்சத்தை அளித்தாயே உனக்கு நல்ல கதியே கிடைக்காது, நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு அசுரனாக நீ மாறுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார் வசிஷ்டர் கோபத்துல. இந்த சௌதாசன் கெஞ்சினான், ஆச்சாரியரே இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, தேவநீர் தானே சொன்னது கொஞ்ச நாளை முன்னாடி வந்து நரமாம்சம் வேணும் விருந்திலேன்னு கேட்டு வாங்கிட்டீரே, இப்பொழுது கோபிச்சுண்டா என்ன அர்த்தம், இப்படி சாபம் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் மன்றாடினான். இப்படி இவன் சொன்ன உடனே வசிஷ்டர் திருப்பி ஞான திருஷ்டியில பார்க்கிறார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த புலிதான் தன்னுடைய வேஷத்துல வந்து ராஜாவை ஏமாத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார் வசிஷ்டர். சரிப்பா தப்பாயிடுச்சு, உன்னுடைய தப்பு இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டேன், அதனால நான் கொடுத்த சாபத்தை என்னால முழுசா வாபஸ் வாங்க முடியாது, ஏன்னா சாபம்னு ஒண்ணு கொடுத்துட்டா அதுக்கு ஒரு மகத்துவம் ஒரு வேல்யூ உண்டு, அதனால அந்த சாபத்தினுடைய வீரியத்தவனா குறைக்கலாம், நீ நரமாம்சம் சாப்பிடுறவனா 12 வருஷங்கள் இருப்ப, அதுக்கப்புறம் உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வந்து நன்னா சிறப்பா ராஜ்யம் ஆளுவாய் அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த சௌதாசன்கிற ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது, என்னோட தப்பு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறச்சே எதுக்காக நான் 12 வருஷம் நரமாம்சம் சாப்பிடுறவனா அலையணும், இந்த சாபத்துக்கு நான் ஆள் ஆயிருக்கவே கூடாது, அப்படி இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்த இந்த வசிஷ்டர் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கார், அவருக்கு நான் சாபம் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானிச்சு அந்த சௌதாசன்கிற ராஜா ஜலத்துல ஜலத்தை கையில எடுத்து மந்திரங்களை ஜபிச்சு ஆச்சாரியனுக்கு சாபம் கொடுக்க துணிஞ்சுட்டான். அப்போதான் அவருடைய தர்ம பத்தி அங்க வந்து சேர்ந்தாளாம், அவளுக்கு மதயந்தின்னு பேர். இந்த பத்னியானவள் உண்மையான தர்ம பத்தி. ஒரு பத்னிக்கு தர்ம பத்தின்னு ஏன் பேருன்னு கேட்டா, தர்மத்தை காப்பாள் கணவனோட சேர்ந்து, அது மட்டும் இல்ல ஒரு கால் கணவன் தர்மத்திலேந்து நழுவும்படியாக இருந்தால் அந்த தர்மத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனை திருப்பி தர்ம பாதையிலே நடத்துவாள். அப்பேற்பட்டவளுக்கு தர்ம பத்னியின் பெயர். அந்த தர்ம பத்னியாக்கும் இந்த மதயந்தி. அதனால தர்மத்தை உபதேசித்தாள் பர்த்தாவுக்கு, சுவாமி என்னதான் இருந்தாலும் இவர் நம்மளுடைய குல புரோகிதர், நம்ம ஆச்சாரியன், அவருக்கு போய் ஒரு கேடு நாம் நினைக்கவே கூடாது, அதுவும் சாபம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இப்பேற்பட்ட தவறான காரியத்திலேந்து நீர் தவிர்க்கணும் அப்படின்னு ஹிதமாக மிதமாக இவள் உபதேசிக்க, அந்த ராஜாவும் அதை கேட்டு வாஸ்தவம் தான் நீ சொல்றது அப்படின்னா, ஆனா இவன் இந்த மந்திரபூதமான ஜலத்தை கையில எடுத்துட்டானே, அந்த ஜலத்தை இப்ப எங்கேயாவது விட்டாகணும், அப்படி விடாமல் கையிலே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, இது மந்திரபூதமான ஜலமா இருக்கிறதுனால சபிக்கப்பட்ட மந்திரங்கள் அந்த ஜலத்துல இருக்கிறதுனால எந்த இடத்துல இதை விட்டாலும் அந்த இடத்துக்கு ஒரு கேடு வரும், பூமியில விட்டா பூமி வறண்டு போயிடும் அன்னமே வராது பூமியில இருந்து, ஆகாசத்துல விட்டா மழையே பொழியாமல் போயிடும், இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான் ராஜா. அவன் நினைச்சான், ஆச்சாரியனுக்கு ஒரு கேடு நினைச்சுட்டேனே, நான் தான் பாவி, இப்பேற்பட்ட ஒரு பாபத்துக்கு தண்டனையை நானே ஏத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய காலிலேயே அந்த ஜலத்தை விட்டுட்டான். அவன் கால் அப்படியே வெள்ளையும் கருப்புமா மாறிடுத்தான் அந்த ஜலஸ்பர்ஷமான உடன். அன்னியிலிருந்து அவனுக்கு கல்மாஷபாதன் அப்படிங்கிற பெயர் வந்தது.
இந்த கல்மாஷபாதன் கொஞ்ச நாள் கழிச்சு ஆச்சாரிய சாபத்தின் காரணத்தினால நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசனா தெரிய ஆரம்பிச்சான். அப்படி அவன் தெரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் அவருக்கு பிரஜையே இருக்கிறது இல்லை, எப்பொழுதுமே பிரஜையே இருக்கிறது இல்லையா, யார சாப்பிடுறது யார சாப்பிடக்கூடாதுங்கிற அறிவே இல்லை. நரமாம்சம் சாப்பிடுறவன்னா அதை சாப்பிடுறதுல மட்டுமே குறியாக இருந்தானாம் அவன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காட்டுல ஒரு பிராமணரும் பிராமண ஸ்திரீயும் ருது காலத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருந்தார்கள். அப்போது பார்த்து அந்த பிராமணரை போய் பிடிச்சுட்டான் இந்த சௌதாசன் கல்மாஷபாதன். பிராமணரை பிடிச்ச உடனே அந்த பிராமண ஸ்திரீ கெஞ்சினம், விட்டுடும் என்னுடைய சுவாமிய, இப்பொழுதுதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் இது, இப்பேற்பட்ட சமயத்துல நீ அவரை பிடிச்சுண்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், தவிப்பேன், உனக்கு தெரியாதது இல்ல, நீ ஒரு ராஜா உண்மையில அப்படிங்கறதை நானும் அறிவேன். இப்போ நரமாம்சம் சாப்பிடுறவனா ஒரு காரணத்தினால தெரிஞ்சுட்டு இருக்க, உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், நீ ஒரு மகாராஜா, நீ எல்லா இன்பங்களையும் பத்தி நன்னா அறிவாய், எங்களை இந்த மாதிரி துன்புறுத்த கூடாது, இந்த சமயத்துல தயவு செஞ்சு அவரை விட்டுடு அப்படின்னு கெஞ்சினா இந்த பிராமண ஸ்திரீ. ஆனா இவனுக்குதான் பிரஜையே இல்லையே, அதனால ஒரு புலி அடிச்சு சாப்பிடுறா போல் அந்த பிராமணனை விழுங்கிவிட்டானா இந்த கல்மாஷபாதன். இப்படி ஆன உடனே அந்த பிராமண ஸ்திரீக்கு கோபம் தாங்கல், இன்னொரு சாபத்தை கொடுத்தாள் அவனுக்கு. என்ன சாபம், இந்த மாதிரி நானும் என் சுவாமியும் ரித்து காலத்துல ஒன்று சேரும்படியாக இருக்கிற நிலையில எங்களை பிரிச்ச நீ ஒரு காலத்திலேயும் உன் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது, அப்படி நீ இருக்கணும்னு நினைச்சியானால் நீ மாண்டு போவாய் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டா. கொடுத்துட்டு அவளும் உடன்கட்டை ஏறிட்டா அவ கணவனோட. இப்படியாக ஆச்சு. இந்த கல்மாஷபாதன் 12 வருஷங்கள் கழிச்சு நரமாம்சம் சாப்பிடுற நிலையிலேருந்து திருப்பி ராஜாவான நிலைக்கு வந்துட்டான். ராஜ்யத்தை ஆண்டு இருக்கான். இவன் ராஜ்யம் ஆண்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் அவனுக்கு தன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்னு தோணித்து, அப்பொழுதும் இந்த தர்ம பத்னியான மதயந்தி வந்து அவளுக்கு ஞாபகப்படுத்தினா, சுவாமி தேவரீருக்கு சாபம் இருக்கு, அதனால இப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நல்லுரையை அவருக்கு திருப்பி எடுத்துரைத்தாள். இவள் சொன்னத்தை கேட்டுண்டு திருப்பியும் அந்த கல்மாஷபாதன் மனைவியோட எந்த இல்லற சுகத்திலேயும் ஈடுபடாமலேயே இருந்தான். இப்படி இருந்தா அப்புறம் சந்ததி எப்படி வளர்றது, இக்ஷ்வாகுவினுடைய குலமாச்சு அந்த சந்ததி, அந்த குலம் தழைக்க வேண்டாமோ, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தான் ராஜா. இவருடைய மனைவியோ ரொம்ப ரொம்ப புண்ணியவதி, அதனால சொல்றா வசிஷ்டர் காலிலேயே போய் விழுவோம், அவரை விட்டா நமக்கு ஏது கதி, அவரே போய் எப்படி சத்புத்திர பிராப்தி அடையறதுங்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வசிஷ்டரை போய் நாடினார்கள். வசிஷ்டர் மந்திரத்தினால அனுகிரகம் பண்ணி அவளும் கர்ப்பம் தரிச்சாள். 7 வருஷங்கள் கழிச்சு அதிலேருந்து அவளுக்கு இன்னொரு புத்திரன் பிறந்தானா, அவருக்கு மூல கண்ணு பேரு. இவன் வழியாக இந்த சந்ததியானது மேல மேல வளர்ந்தது. இப்படி இந்த கல்மாஷபாதனுடைய வரலாறு. இந்த வரலாறுலேருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியறதுங்கிறத பார்க்கணும். முதல் விஷயம், இந்த ராஜா காட்டுக்கு போய் வேட்டையாட போனானே, அப்பொழுது ஏதாவது ஒரு காரணத்தினால வேட்டையாடினா தேவல், வெறுமையான புலிகள் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கறதுனால வேட்டையாடணும்னு நினைக்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு தெரியுது. அதனாலதானே அவனுக்கு அந்த புலியினுடைய கோபத்தை பழிவாங்கும் தன்மையை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது ஒண்ணு. அடுத்தது, ஆச்சாரியனுக்கு ஸ்ரத்தையா சமர்ப்பிக்க வேண்டியதுதான், இருந்தாலும் சாஸ்திர விகிதமா அது இருக்கா இல்லையான்னு விசாரிச்சு பார்க்கணும், அந்த இடத்துல பகுத்தறிவை செலுத்தணும், அதை செலுத்தாமல் விட்டுட்டான் இந்த ராஜா. இது உண்டு. மேல ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களும் விசாரிக்காமல் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது தெரியறது. இந்த இடத்துல வசிஷ்டர் என்ன ஏதுன்னு தெரியாமல் இவருக்கு சாபத்தை கொடுத்துட்டார். ஆனால் அவர் சாத்விக சிரேஷ்டர் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா, விஷயம் என்னன்னு தெரிஞ்ச உடனேயே
தான் செய்த செயலுக்கு வருந்தி அந்த சாபத்தினுடைய வீரியத்தை குறைச்சார். இப்பேற்பட்ட சத்புத்தி ஆச்சாரியர்களுக்கு இருக்கும்னு தெரியறது. அதற்கு மேல ஒருவருக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்ங்கிறது கல்மாஷபாதனாக இவன் ஆன வரலாறுலேருந்து தெரியறது. ஆச்சாரியருக்கே சாபம் கொடுக்கிற அளவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனா அவருடைய மனைவி நல்லுரையை எடுத்து சொல்ல அதை ஏற்கொண்டான். ஏற்கொண்டவன் ஆச்சாரியனுக்கும் தீங்கு நினைக்கல, தான் இருக்கக்கூடிய பூமிக்கும் தனக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும் ஹிதத்தையே நினைச்சு தனக்கு கேடு வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த மந்திரபூத ஜலத்தை தன்மேலேயே விட்டு கொண்டான். இதனாலதான் இத்தனை கஷ்டப்பட்டாலும் இந்த ராஜாவுக்கு பின்னாடி ஒரு சந்ததிங்கிறது உருவாகி அதனால இந்த வம்சம்ங்கிறது வளர்ந்தது. இத்தனை விஷயங்கள் இந்த வரலாறுலேருந்து தெரிகிறது. இப்படியாக கல்மாஷபாதனுடைய வரலாறு. கல்மாஷபாதனுடைய பிள்ளை மூலக்கன், அவனுக்கு தசரதன் ஒரு பிள்ளை, அவனுக்கு இலிவிலன் ஒரு பிள்ளை, இலிவிலனுக்கு விஸ்வசகன் ஒரு பிள்ளை, விஸ்வசகனுக்கு கட்வாங்கன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். இந்த கட்வாங்க மகாராஜா அவருடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. கட்வாங்க மகாராஜா அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். பெரிய வீரியவான். அதனால தேவர்களே வந்து ஒரு சமயம் இவர்கிட்டக்க உதவி கேட்டார்கள். தேவாசுர சங்கிரமத்துல தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு இருக்கும் பொழுது கட்வாங்கரை உதவிக்கு கூப்பிட்டார்கள் தேவர்கள். கட்வாங்கரும் போய் உதவி செஞ்சார். இப்படி உதவி செஞ்சு முடிச்சு போரெல்லாம் ஜெயிச்ச உடனே தேவர்கள் எல்லாம் கட்வாங்கருக்கு ஒரு வரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறார்களாம். கட்வாங்கர் கேட்டார்கள், உமக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப கட்வாங்கர் சொன்னார், எனக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசையா இருந்தா எனக்கு எத்தனை ஆயுசு பாக்கி இருக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். அப்போ தேவர்கள் சொன்னா, உமக்கு ஒரு முகூர்த்த காலம்தான் ஆயுசு பாக்கி அப்படின்னு விட்டார். இப்படி ஒரு முகூர்த்த காலம் ஆயுசு பாக்கின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சா என்னென்ன பண்ணணும்னு நமக்கெல்லாம் தோணும். எதையெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்காமல் விட்டோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கலாம்னு தோணும். மனைவி மக்கள் எல்லாரையும் பார்த்து நாலு வார்த்தை பேசலாம்னு தோணும். ஆனா கட்வாங்கன் அதை எதையும் செய்யல. முதல்ல என்ன பண்ணினார்னா, தேவலோகத்திலேருந்து வேகமா பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தவர் நல்ல உபாயத்துல மூண்டு எம்பெருமான சிந்தனை பண்ணி அவருடைய திருவடி அடைஞ்சார். ஒரு முகூர்த்த காலம்தான் ஆயுசுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத அழகா காண்பிச்சு கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் எத்தனை ஆயுசு பாக்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. கட்வாங்கருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சா நல் வழியில மூழலாம், சரி. ஆனால் தெரியாத பட்சத்துல முதலிலேயே மூழ்வது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக ஆகும். அதனால எல்லாரும் ஒரு ஆச்சாரியனை நாடி சிறந்த உபாயமான பிரபத்தியிலே மூண்டு எம்பெருமான் திருவடியை அடையறத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த வரலாறின் மூலம் மகரிஷி சொன்னதை அடியேன் விண்ணப்பிச்சேன். கட்வாங்கரை பத்தி சப்தரிஷிகள் கொண்டாடி சொன்ன ஒரு ஸ்லோகத்தை பராசர மகரிஷி இந்த இடத்துல எடுக்கிறார். அதை அடியேன் இப்ப விண்ணப்பிக்கிறேன். அத்ராபி ஸ்ரூயதே ஸ்லோகோ கீத சப்தரிஷிபிர் புரா கட்வாங்கேன சமோ நான்யா கஷ்டித் பவிஷ்யதி ஏன ஸ்வர்காதிஹாகம்ய முகூர்த்தம் பிராப்ய ஜீவிதம் த்ரயோபி சம்ஹிதா லோகா புத்யா சத்யேன சைவஹி. கட்வாங்கருடைய வரலாறை கேட்டு நல்லுபாயத்திலே மூழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாகத்தை சமாப்தம் செய்கிறேன்.